பிறருக்கு சேவை செய்வதில்தான் மன நிம்மதி கிடைக்கிறது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரிமா சங்க வருடாந்திர மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், ஒருவர் எவ்வளவு பெரிய பதவியும் செல்வமும் உடையவராக இருந்தாலும் பிறருக்கு சேவை செய்வதில் கிடைக்கும் நிம்மதி வேறு எதிலும் கிடைக்காது என்றார். அனுபவங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் முக்கியம் என்றும், அனுபவங்கள் மனிதனுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அனைவரும் சிறுதானிய உணவை உட்கொண்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரிமா சங்கம் ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இரத்த தானம் வழங்குவதிலும் அரிமா சங்கத்தின் பணிகளை பாராட்டினார். இருந்தால் அதை எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னோம். இன்று 1000க்கு மேற்பட்ட அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்களை ராஜ்பவன் வாங்கி அதை ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். பல மாணவர்கள் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, எங்களுக்கு லேப்டாப் முன்னால இல்லாத போது நான் வந்து இவ்வளவு மார்க் வாங்கினேன், அந்த லேப்டாப் என் கையில வந்ததுக்கு இவ்வளவு மார்க் வாங்கினேன் அப்படின்னு எழுதும் போது எவ்வளவு மனநிலை இருப்பாங்க. அங்க எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு நமக்கு நகைகள் இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் சேவை செய்கின்ற வருகையில் உள்ள மன திருப்தி எதுவுமே வராது.